करुणा सागरम शांतम अरुणाचल वासिनम श्री शेषात्रि गुरुम वंदे ब्रह्मीभूतम तपोनिधि एन पेर बालराजलक्ष्मी ना कमर्शियल टैक्स डिपार्टमेंट वेले पातिरुंदे எனக்கு வந்து குருஜியை 1987 அப்போ வந்து வாசலில் ஒரு நோட்டீஸ் நோட்டீஸ் மாதிரி ஒன்று வந்தது, இந்த இடத்துல ஜோசியம் பார்க்கப்படும்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேன். பார்த்துட்டு நிறையா அவர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கார். எங்கள் அம்மா ரொம்ப உடம்பு சரியசாக இருந்தால் அவரை பற்றியெல்லாம் கேட்டோம், எல்லாம் கரெக்டாக சொன்னார். அப்புறம் என் ரெண்டு தங்கைகளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு நிறையா பரிகாரங்கள் எல்லாம் சொல்லி எல்லாம் அவர் தான் பண்ணினார். நான் வந்து 1991 ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். எங்கள் ஆத்துக்கார் வந்து வெளியூரில் போய் ஒரு இடத்துல மாட்டின்ட்டாரு. அவர் எங்கே இருக்கார், என்ன பண்ணுறார், தகவலே ஒன்றுமே இல்லை. அவர் திரும்பி எப்போ எப்படி வருவார், என்ன பண்ணுவார், எங்கே இருக்காருன்னு தெரியலையேன்னு ரொம்ப கவலையில் அவரை வந்து பார்த்து அவர் இதுக்கு நிறையா பரிகாரங்கள் எல்லாம் பண்ணி அவர் நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டார். அப்போ பணங்காசு கஷ்டத்துலேயும் இருந்தேன். எங்கள் மாமனார் வீடு எல்லாம் விற்கிற மாதிரி ஆகிடுத்து. அதுக்கு வந்து விற்று உடனே எனக்கு பணம் வரல, என்னால் தனியாக குடும்பம் பண்ண முடியல. இவருக்கும் ஒழுங்கான வேலை இல்லாததுனால என்னால் தனியாக குடும்பம் பண்ணலை. குழந்தை படிச்சுட்டு இருந்தான். அதனால் அந்த நேரத்தில் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தபோது மாமா வந்து எனக்கு சௌபாகியலக்ஷ்மி பூஜைன்னு ஒன்று எடுத்து பண்ணி வச்சார். அதோட மந்திரோபதேசமும் பண்ணி வச்சார், மகானுடைய மந்திரோபதேசம். அதை வந்து இன்னி வரைக்கும் விடாமல் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறையா நல்லா சொல்லிகிட்டு இருக்கேன். அவர் தான் எனக்கு வந்து என்ன லைஃப்லேயே நிறையா விஷயத்துலேருந்து காப்பாற்றிட்டு வர, அதில் ஒன்றும் எனக்கு டவுட்டே கிடையாது. அப்போ வந்து வீடு வாசல் ஒன்றுமே இல்லாத தவிச்ச போது அந்த பூஜை பண்ணி எடுத்ததுக்கப்புறத்துலேருந்து எனக்கு பணங்காசு கஷ்டம் இல்லாத வெடிக்கும். அதுக்கப்புறமா ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து குடும்பம் பண்ணிட்டு அப்புறம் இடம் வாங்கி அப்புறம் வீடும் கட்டி அங்கேயும் கிரகப்பிரவேசம் பண்ணி ஆற்றுக்கும் வந்து இங்கே கொடுத்தனும் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னி வரைக்கும் என்னால் அவரை மறக்கவே முடியாது. அவர் இந்த பிருந்தாவனம் நடத்துறதுக்கு ஏதோ என்னால் நான் வேலை பார்க்குறதுனால என்னால் முடிஞ்ச சில ஹெல்ப்பெல்லாம் பண்ணறதுக்கு சொல்லியிருந்தார். என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளெல்லாம் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை பண்ணினேன். அதுக்கு மேலே எனக்கு இப்போ பண்ணுறதுக்கு உடம்பு வசதி கொடுக்கல, உடம்பு முடியல. நானும் விஆர்எஸில் வந்ததுனால என்னால் வந்து ஒன்றும் கான்டாக்ட் ரொம்ப இல்லாததுனால ஒன்றுமே பண்ண முடியல. மற்றபடி அவர் செஞ்ச உதவியும் அவரை நம்ம என் பையனுக்கு வந்து சேஷாத்ரின்னு பேர், எங்கள் ஆத்துக்காருக்கு ஹஸ்த நட்சத்திரம். அதனால் எனக்கும் மகானுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குதுன்னு நான் வந்து ரொம்ப மனசால் நம்புகிறேன். அது பிரகாரம் அவரை நான் நினச்சேன்னா என்ன நான் நினைக்கிறேனோ அந்த காரியம் எனக்கு நடக்கிறது இன்னி வரைக்கும். அது என்னால் டைரெக்டாக வந்து குருஜியை அடிக்கடி பார்க்க முடியலையே வழிய நான் வந்து டெய்லி அவரை நினைக்காத நாள் இல்லை. அவர் வந்து தெய்வமாக இருந்து எனக்கு வழிகாட்டி எல்லாம் பண்ணினார். மகானுடைய அருளால் நான் வந்து ரொம்ப இப்போ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கேன். அது வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட்டு. அது வந்து மாமாவுக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். நான் வந்து என்னுடைய வணக்கத்தை அவர்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். மாமா நல்ல தீர்க்க ஆயுசோடையும் உடம்பு ஹெல்த்தோடையும் நிறையா இந்த மாதிரி பப்ளிக் இந்த சேவையெல்லாம் நிறையா பண்ணிட்டு நிறையா பேருக்கு கைட் பண்ணிட்டு அவர் ஃபேஸ்புக்கில் வந்து எல்லாம் கொடுக்குறதுலாம் அந்த பேட்டி அளிக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அவரை பற்றி ஆஹா இவ்வளோ பெரிய இவ்வளோ இது பண்ணியிருக்காரு அவர் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் ரொம்ப கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் வந்து ஆயுஷோடு நல்லா இருக்கணும், குடும்பத்தோடு எல்லோரும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் சௌகரியமாகவும் இருக்கணும். பகவான் வந்து எல்லாருக்கும் நல்ல அருள் அனுகிரகம் பண்ணணும். மகான் சேஷாத்ரி சுவாமிகள் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். அவர் தான் எனக்கு எங்கள் எல்லாருக்கும் எங்கள் எல்லாரையும் காப்பாற்றணுங்கிறத நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். நிச்சயமாக அவர் செய்வாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது.